கோதுமை மாவில் வந்து நம்ம போண்டா செய்யலாங்க. நான் 1/4 கேஜி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திடலாங்க. பச்சை மிளகாய் சிறிதளவு சேர்த்திடலாங்க. வெங்காயம் வந்து 400 கிராம் சேர்த்திடலாங்க. கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திடலாங்க. முருங்கைக்கீரை சிறிதளவு சேர்த்திடலாங்க. 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்திடலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க. பிசைஞ்சு ஆச்சுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. போண்டாக்கு எப்படி பிசைறமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஆச்சு. நல்லா சூடாக இருக்குங்க. சூடான நேரில் சின்ன சின்னசாக விட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க. நிதானமாக திருப்பி விடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா நிறையவே பப்புள்ஸ் இருக்குது. இப்போ பாதி வெந்துருக்குங்க. பாருங்கள், பப்புள்ஸ் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ எடுத்துடலாங்க. கோதுமை மாவில் வந்து போண்டா ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. சாயங்கால டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.